வணக்கம். இன்றைக்கி தேங்காய்ப்பால் காரப்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய்ப்பால். நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணும். நம்ம திக்காக வேணாலும் காய்ச்சிக்கலாம், இல்லை ரெண்டாவது பால் வேணாலும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவு தேங்காய்ப்பால் எடுத்துக்கணும். அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது, அடுத்து வந்து வெங்காயம், அதுவும் பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்து கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது, அடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உளுத்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். இந்த கடாய் சூடானோன்னே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு முதல்ல வந்து உளுத்தம் பருப்பு, அப்புறம் கடுகு, கடுகு நல்லா வெடித்த உடனே அடுத்ததாக வந்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிடணும். இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும், ரொம்ப கூட வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு தான் செய்யணும். இதை ரொம்ப அதிகமாக வச்சோன்னா நமக்கு திரிஞ்சிரும் பால், அதனால் சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக சுற்றி வர கொதிச்சு வந்து அந்த மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் டார்க் ஆனோன்னே அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடணும். பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் நல்லா டார்க்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காரப்பால் தயார். இப்போ இறக்கின பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, உப்பு வந்து சேர்க்கணும். முதல்லையே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது பால் திரிஞ்சிடும். அதனால் இறக்கின பிறகு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்ப்பால் காரப்பால் தயார். அது வந்து நமக்கு இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் இனிப்பு பால் மட்டும் சேர்க்கறதுக்கு பதில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.